இவளை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னோட மாமா பையன்தான், ஆனால் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்கள கண்டா பிடிக்காது. எப்படி பிடிச்சது, ஏன் பிடிச்சதுன்னா சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க ஒரு சில பிஹேவியர்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால அவங்களும் பிடிக்காமலே இருந்துச்சு. இதில் முக்கியமாக எனக்கு அத்தை பொண்ணு வேற, அதனால எனக்கு ரொம்ப இவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இப்படிதான் நிறைய வாட்டி சும்மா சும்மா டார்ச்சர் பண்ற மாதிரியே பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால லவ்லாம் ப்ரொபோஸ் பண்ணேன், எத்தனை வாட்டியும் அவாய்ட் பண்ணாங்க. அதனால கொஞ்சம் முயற்சியை மட்டும் கைவிடல. நம்ம நேரில் பார்த்துட்டு பேசும்போது தான் சரி அப்போ அம்மா ஓகே சொன்னா நான் சொல்றேன் அப்படி சொன்னேன். பேசுனா ஓகே சொல்லவே இல்லை, சரி வீட்டில் பேசிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நிறைய தில்லுமுள் வேலைலாம் பார்த்து தான் எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஓகே சொல்லி இவ்வளோ தூரம் வந்துச்சு. நான் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அப்பா விட்டு பேசினேன், சரி டைம் ஓகே சொல்லிட்டாங்க. வெக்கத்தில் அரவிக்க தச்சு முத்தத்தில் ஜிமிக்கி வச்சா போதாகோ பூங்கோதையே. ஓ சந்திரனை தோலுரிச்சு ஒத்த பக்கம் தோடு வச்சா போதாதோ பூங்கோதையே. பகல பார்க்காத குந்தல் இரவ பார்க்காத மகரந்தமே மழையாற்றோ. நிறைய வாட்டி ரொம்ப பேசினா அவர்கிட்ட, அவன் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டா சொல்லிட்டு என்னங்க, எங்கள் அத்தை பொண்ணுக்கு சடங்கு வந்துருந்துச்சு, அதுக்கு வர முதல்ல நேரில் போய் பேசினேன். அது ஓகே சொல்லிட்டான். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், 16ஆம் தேதி கொஞ்சம் ப்ரொபோஸ் பண்ணேன், சரி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். ஒத்த நிலவ போல குத்த வச்ச அழகுதாம்ல என பிச்சு திங்கதாம்ல என் மினுக்கி காத்திருக்கா என உலுக்கி புத்திருக்கா. நெத்தீவடுக்குள்ள ஆம்பளைய சாச்சிருக்கா, ஆற போட்டு வச்சிருக்கா என் மினுக்கி காத்திருக்கா என உலுக்கி புத்திருக்கா. சுத்தி வரும் பூமிக்குள்ள அந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் நான் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சு மேல் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில மறக்க முடியாத தருணமா அது, ஒன்னாதான் மாறணும்.